ஆனது. நம நடராஜானது ஹரிமோகன் நம நடராஜானது.
Thank you.
குலத்திற்கும் அமர்ந்து நின்று நின்று கிடந்த விளக்கம். இந்த கைத்தட்டு ஓசைகள் எல்லாம் யாருக்கு போய் சேர வேண்டும்? இன்னைக்கு வந்திருக்க இசை சக்கரவர்த்திக்கு இசை மேதிகள் உண்மையாலுமே இங்க வழுக்க ராஜசேகர் வந்தா கூட இப்படி இருக்காரு போல இருக்கு. அருமையான ஒரு பாடகர். இருந்தாலும் பரவாயில்ல, என்ன காரணத்துக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிக்கிறோம். முருகனை முதல் விளங்கி வணங்கிக்கிட்டு மற்ற வேலைகளை அப்புறமே பார்ப்போம். வெற்றிமின் முருகா விண்டவருக்கு மருகா குற்றப்பட்ட குழந்தை இருக்கும் குபா சண்முகா இத்திரையிலும் பாராமல் எவ்வளவு செல்லாமல் உன் பொற்பதம் நண்பனிதே கந்தா கடம்பா கதிரிவிழா குமரா குருவரா எதையும் என் நாட்டு மக்கள் அனைவரையும் கட்டி காப்பாற்று முருகா முருகா சண்முகா சரவணா சதாச்சரா. மக்களையும் கட்டி
கட்டிக்கப்பத்திரம் தாயே பிராசக்தி, மயில் மருவத்தூர் ஆதி பிராசக்தி, அங்க சமயபுரத்தில் வாழக்கூடிய அம்மா சமயபுரத்தாலும், இங்கே தூங்கா நகரம் போல ஆட்சி புரியக்கூடிய அம்மா மீனாட்சி அவர்களையும் வணங்க வேண்டும் என்றால், மந்தையம்மன், மாரியம்மன், காளியம்மன், முத்தாள மகன், மகவதியம்மன், அப்படிப்பட்ட அனைத்து தெய்வங்களும் ஒரே தெய்வமாக வணங்க வேண்டும் என்றால் இப்படி சரியான ஆளு இன்னைக்கு எனக்கு ஈடு கொடுக்கறது நீதான் இருக்கீங்க. உங்களால முடிஞ்சா எங்கிட்ட பேசி பாருங்க.
அமைதிய ரசிக்கக்கூடிய பகுதிக்கு வந்திருக்கிறதுனாலதான் நாடகங்களை ரசிகர் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி, நன்றி கலந்த வணக்கம். இவங்களுக்கு எல்லாம் நன்றியை வந்து அப்புறம் தான் சொல்லணும். முதல் நன்றி யார் தெரியுமா சொல்லணும்? நம்ம பெத்த தாய் பண்ணுக்கா, இல்ல கூட பிறந்த சகோதரருக்கா, இல்ல சொந்த வந்ததுக்கா, இல்ல நன்றியை சொல்ல வேண்டும் என்றால் முதல் நன்றி யாருக்கு சொல்லணும்னா, கட்டின மனைவின் பாராமல், பெற்ற பிள்ளையின் பாராமல், தனக்கா தன் குடும்பத்துக்காக இல்ல, தனக்காக இல்ல, சொந்த பந்தத்துக்காக இல்லாமல், நமக்காக, நம் நாட்டைக்காக, நாட்டு எல்லையை காக்குறாங்களே ராணுவ வீரர்கள், அவங்களுக்கு தான் முதல் நன்றியை செலுத்த வேண்டும். நன்றி. இரண்டாவதாக தமிழகத்திலே இடம்பெற்ற இடம், இரண்டாவது இடம் யாருக்கு அப்படின்னா, சரியான நேரம் 12 மணி 1 மணிக்கு தாங்க, அப்பதான் அவங்க வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போவாங்க. வீட்டுக்கு போனோடனே தன்னோட மனைவிமார்களையும் பிள்ளைகள் எல்லாம் ஒரு அரவணைப்பாய் பேசணுமேனு அப்பதான் உட்கார்ந்து பேசிக்கிட்டு சாப்பாட்டுல கைய தான் வைப்பாங்க. உடனே ஊருக்குள்ள அடிதடி பிரச்சனை என்ன பண்ணுவான், ஐயா காவல்துறை ஐயா வாருங்களே, இந்த ஊர்ல ஒரே பிரச்சனையா இருக்கு, சண்டையா இருக்கு அப்படின்னு சொல்ல, அந்த கடுப்புலதான் நம்மளை போட்டு அடிக்கிறது. இல்ல இல்ல அப்படிலாம் கிடையாது, தப்பு செஞ்சா மட்டும்தான் தண்டனை. அப்படிப்பட்ட என்ன பண்ணுவாங்க, சாப்பாடு சாப்பிடறதுலே கை கழுவிக்கிட்டு உடனே அவரோட ஆடைகள் உணி எடுத்து மாட்டிக்கிட்டு வேகமா வந்து, யாரு இப்ப ஊர்ல பிரச்சனை, என்னப்ப பிரச்சனை அப்படின்னு பிரச்சனையை தீர்க்கக்கூடியது அண்ணா, நம்ம ஊரை காக்கக்கூடியது கருப்பு சாமியா இருக்கலாம், ஆனா நம் நாட்டை தமிழ்நாட்டை காக்கக்கூடியது இரண்டாவது இடம் பெற்றது காவல்துறை ஐயா அவர்கள், அவங்களுக்கு தான் இரண்டாவது நன்றியை செலுத்த வேண்டும். கையா கட்டுங்க, அப்பதான் எலும்பு போட போட வேண்டாம். அப்படி கிடையாது, ஹெல்மெட் போடுறதுனால அவங்க நம்ம தப்பா நினைக்கணும் இது இல்லையே அப்படின்னு, ஆனா நம்ம உயிர் காப்பு அப்படின்னு சொல்லி அவனால நல்ல விஷயத்தை தான் சொல்றேன். நல்ல விஷயம் தான், அதை பிடிச்சே தொங்கிக்கிட்டு இருக்க கூடாது, நாட்டுல வேற எவ்வளவு பிரச்சனை இருக்கு, சரியா? சரி விட்டுருங்க, எதை பிடிச்சிக்கிட்டு இருக்க கூடாது, ஹெல்மெட் போடுங்க ஹெல்மெட் போடுங்கன்னே இருக்க கூடாது. அதை விட பெரிய பிரச்சனைனா நாட்டுல தண்ணி பிரச்சனை எல்லாம் இருக்கு, காலத்துக்கு மேல வச்சுக்கிட்டு சட்டம் ஜவடா மதிப்பானா இந்த கிராமத்துல வரைக்கும் இன்னும் சிவராத்திரி வந்து எத்தனையோ ஊர்களுக்கு போயிருக்கோம், இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை பார்க்கணும்னா இந்த பகுதி வந்தா மட்டும்தான் இந்த கூட்டத்தை பார்க்க முடியும். அப்படிப்பட்ட இந்த ஊரில் வாழக்கூடிய மக்களுக்கும் வெவ்வேறு வந்த நாடகத்தை காண வந்த நாடக கால ரசிகர் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி, நன்றி கடந்த வணக்கம், நன்றி நன்றி. இந்த நான்காவது நன்றி யாருக்குன்னா, எவ்வளவு ஒரு பெரிய ஒரு பாடகரையே கூட்டி வந்து மேல பாட வைத்தாலும் நாங்க பாடுற பாட்டோ பேசுற பேச்சோ வெளியே கேட்கணும்னா அவங்க யார் கையில இருக்கு, ஒளிபெருக்கி சிறப்பா இருந்தால் மட்டுமே தான். கார்த்திக், கார்த்திக், கார்த்திக் உண்மையாலுமே நாடகத்தை செல்ல பிள்ளையாக விளங்கக்கூடிய கார்த்திக் இந்த பகுதி வந்தாவே ஒளிபெருக்கி சிறப்பா எல்லா ஒளிபெருக்கும் எங்க பகுதியில தாங்க நல்லா இருக்கும், உங்க பகுதி உச்சிலப்பட்டி எந்த ஊர சொன்னாலும் சரி உச்சிலப்பட்டி ஏரியா மட்டும் சொல்லாதீங்க, தயவுசெய்து உங்க காலை கையெடுத்து கும்பிடுறேன். ஆனா உண்மையா அப்படி கிடையாது, திண்டுக்கல் பகுதியை பாத்தீங்கன்னா இங்கேயும் நல்லா இருக்கும், கரூர் பகுதியிலும் நல்லா இருக்கும், ரெண்டு ஊர் மட்டும்தான் நல்லா இருக்காது, அதை சொல்லக்கூடாதே விட்டுருங்க. ஏன்னா அண்ணன் யூடியூப் எடுத்துட்டு இருக்காரு, சேனல்ல வந்துடும் வெளியே. நல்ல அப்படி கிடையாது, நல்ல விஷயத்த மட்டும் எடுத்து சொல்லிடுவாங்க, கெட்ட விஷயத்த எடுத்துருவாங்க. அப்படிப்பட்ட நான்காவது நன்றி அவங்களும் சொல்லிடும். ஐந்தாவது நன்றி யாருன்னா, அருமையான ஒரு வீடியோ எதுக்காக அப்படின்னா, வெளிநாட்டில் வாழக்கூடிய மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா தன்னோட கணவன் மனைவியை பெற்ற பிள்ளையை எல்லாத்தையும் விட்டுப்பட்டு இப்ப நம்ம சொந்த பந்தம்லாம் நான் ஒரு சிறப்பான ஒரு கோவில்ல நல்லா அருமையா வந்து ரசிக்கிறாங்க.
அப்படிப்பட்ட நாகத்தை பாசிட்டு பார்க்கணும்னா வேற யாரும் இல்ல, நம்ம மாப்பிள வெங்கடேஷ், வெங்கடேஸ்வரன் இசைப்பெயர். இசைப்பிள்ளை இசைப்பிள்ளா வெங்கடேஷ், நம்ம நாகத்தை வெங்கடேஷ். சரி, பிள்ளை பாவம் அவர்களுக்கு மனமாந்திரம். இந்த ஐந்தாவது நன்றி, இசை மேதைகளே, இசை சக்கரவர்த்திகளே, உங்களுக்கு தான் ஐந்தாவது நன்றி. ரொம்ப சந்தோஷம், இதெல்லாம் பரவாயில்ல. இப்படியே நான் நன்றி சொல்லிட்டு இருந்தா எப்ப அமைப்பாளர் உண்மையாலுமே சிவனாகப்பட்டவர், மும்மூர்த்திகள் மூற்றவர் யார்? சிவன். அப்படிப்பட்ட சிவன் சுப்பிரமணியன் அவர்கள் இங்கெல்லாம் அழைத்து வந்து அறிமுகப்படுத்திய ஐயா அவர்களுக்கு மனமாந்திரம் என்று கிடந்த வணக்கம். இப்படி எல்லாத்துக்கும் வணக்கம் சொல்லியாச்சு. இப்படி வணக்கத்தை சொல்லிட்டு எப்பப்ப நான் காதலிக்கிறது? இப்பதான் காதலிக்கிற என்ன வந்துருச்சு, காதலிப்போமா? முருகா, சரவணா, சண்முகா, சண்முகா, சண்முகா,
அப்படிப்பட்ட ஒவ்வொரு தெய்வத்தையும் வணங்கியாச்சு. அழகு. ஆனா இன்னைக்கு வந்து உண்மையாலுமே சொல்றேன், எங்க சங்கத்து கதாநாயகன் அது உங்களுக்கு தெரியாதா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேர் வச்சிருக்காங்க. இப்ப இவர் பேர் என்ன? மிருதங்க வித்வான் மோகன் தாஸ். உண்மைதானே? உண்மைதான். இப்ப எங்க அப்பா நகரமன்ற கண்ணன் சொல்றோம் இல்லையா, வித்த யார் எதை வித்தாரு அவருக்கு? இப்ப வெங்கடேசன் சொன்னீங்களே, அவருக்கு என்ன பேரை சொன்னீங்க? இசைப்பொய். இசைப்பொய் இன்னைக்கு வந்திருக்காரு அவரு. இலக்கிய சுடர். இலக்கிய சுடர் பெருமாள் ராஜ் அப்படின்னு சொன்னாவே இலக்கிய சுடர் அண்ணா அவர்களுக்கு. அண்ணா இல்ல, சும்மா சொல்றேன், உண்மையாலுமே என்னோட முறை அவர் மாமா. ஆனா மேடையில் நம்ம அண்ணன் தான் கூப்பிடுறேன் இல்லைங்க, நாங்களா ஒரு சொந்தம். அதனால இலக்கிய சுடர் பெருமாள் அப்படின்னு அவர் அடைமொழி இருக்கு இல்லையா, அது மாதிரி எங்க மதுரை செங்க கதாநாயகன் யாருன்னா பொன் முருகதாஸ் அவர்கள். தாஸ் என்றாவே தாசத்துக்குரிய அழகு, அப்படிப்பட்ட அழகு முருக பாலகன். அந்த அழகு முருக பாலகன் எத்தனை மணிக்கு வருவாரு? சரியான நேரம் 3:20 களம் வந்துருவாரு. அப்படி கிடையாது. இப்ப வண்டியில வரும்போது சொன்னார் தெரியுங்களா, என்ன சொன்னாருன்னா, மதுரையிலதான் இப்படி விடுறாங்க, காரைக்குடி புதுக்கோட்டை எல்லாம் சரியான நேரம் முருகனை 3:20 3:15 வெளியே விடக்கூடிய பகுதி நம்ம புதுக்கோட்டையும் காரைக்குடியும் தான் அப்படின்னு அவரே பெருமையா சொன்னாரு. அப்படிப்பட்ட இடத்துக்கு வந்திருக்கோம், சிறப்பான இடம். அப்படிப்பட்ட எல்லாத்தையும் வணங்கிட்டு இருந்தோம், எல்லாத்தையும் வணங்கினாலும் பரவாயில்ல, நான் ஒரே ஒரு தெய்வத்தை ஒரே காதலிச்சுட்டு நான் உள்ள போயிடுறேன். ஆமா, கடமையை செய்ய பல நேர்வாங்க, கால பிறந்து வேலை செய்ய கோல பிறந்து குரங்கு கொப்பான அமைஞ்சுவாங்க. அந்த காலத்தையும் நேரத்தையும் அனுசரிக்கணும். வணங்குமா காதலிக்கிற நேரங்க வெடிகாரே, காதலிக்கிற பெரிய விஷயம் இல்ல, நான் எப்படி காதலிக்கிறேன்னா அதே மாதிரி நீங்களும் இந்த பிள்ளை பொம்பளை பிள்ளைக்கு ஈடுபடுக்கணும். வாசிக்கிறீங்க, பெட்டி வாசிக்கிறீங்க, ஆல்ரவுண்ட் வாசிக்கிறீங்க, தாளம் போடுறீங்க, முட்டா பப்பன் போடுவீங்க, ஃப்ளூட் வச்சிருக்கேன், கொட்டுட்டு வரல, லட்டனை வாத்தி காமிச்சிருப்பேன். நீ எதையோ ஒண்ணு செஞ்சாங்க, கடவுள் உண்மையாங்க இருக்கு. புள்ளாங்குழல் அந்த புள்ளாங்குழல் எடுக்க பார்த்தா ரொம்ப ஓவர், அதிக பிரச்சனை தினமான்னு சொல்லி இந்த நாகலிங்கம் வச்சு ஐத்தா மட்டும்தான் புள்ளாங்குழல் வாசிப்பாரு, அடுத்தது நீங்க வாசிக்கணும். சரி, இருக்கட்டு பாப்போம். புள்ளாங்குழல் வேணுமா இல்ல எங்கிட்ட உள்ள இருக்கு வேணுமா? எனக்கிட்ட இருக்கு இப்ப. அதனால ஒரு தாண்டி காதலிப்போமா? உண்மையாலுமே சொல்றேன், இன்னைக்கு வந்திருக்க பெட்டிக்காரர் இந்த பாட்டை பாடுறாரு. நேற்று ஒரு வெட்டிகார் பண்ணாரு, கழுத்துல ஏறின தாலி அடுத்தது அணைக்கிற ஜோடி தானே, அவர் சொல்றாரு அடுத்தது அமுக்குற ஜோடியா. கழுத்துல Yeah.
Yeah.